இன்னைக்கு நம்ம பேடி ஹார்வெஸ்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேடியோடைய வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ADT 37. இந்த நெல் பார்த்திங்கன்னா 108 days வளரக்கூடிய நெல். இது வந்து இட்லி ரைஸு. வாங்க நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். போன வருஷம் பார்த்திங்கன்னா எங்களுடைய ஃபீல்டு பார்த்திங்கன்னா வெட்டாக இருந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் பெல்ட் மிஷின் வச்சு ஓட்டணும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எங்களுடைய ஃபீல்டில் நல்லா ட்ரையாக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 4x4 டயர் வச்சு இந்த வருஷம் ஓட்டணும். நம்ம வந்து போன வருஷம் போட்டு வந்த வீடியோ பேடி ஹார்வெஸ்டிங் வீடியோ அது செக் பண்ணினா நான் ஐ கார்டில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். போன வருஷம் ஓட்டந்து பார்த்திங்கன்னா பெல்ட்டு அது பார்த்திங்கன்னா 1 hour 2500 rupees சார்ஜ் பண்ணாங்க. இந்த மிஷின் பார்த்திங்கன்னா பெர் ஹவர் 1500 rupees தான் ஆகும். இது பார்த்திங்கன்னா வேலையும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே முடிஞ்சிருது. இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா முன்னாடி அந்த பிளேட்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேடி வந்து கட் ஆகும். கட்டாகி உள்ளே போயிட்டு கிரைண்ட் பண்ணி அந்த வைக்கலை பேக்கில் தள்ளும். இப்போ பாருங்கள் வைக்கலாம் பேக்கில் தள்ளுது. மீதி அந்த அரிசிலாம் பேடிலாம் பார்த்திங்கன்னா மேலே ஒரு 10 bags அளவு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், வண்டியிலே ஸ்டோர் ஆகிருக்கும் இந்த நம்மளுடைய பேடிலாம். இந்த பேடிலாம் ஃபில் ஆகிட்டோடனே என்ன ஆகும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிராக்டருக்கு அன்லோட் பண்ணணும். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா முன்னாடி பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிரும். அதேமாரி இங்கே வைக்கோல்லாம் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 days காய விடுவோம். காஞ்சிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு மிஷின் இருக்குது, அது பேர் பார்த்திங்கன்னா பேலர் மிஷின் சொல்லுவாங்க. அதை வச்சு நாங்கள் அதை சுற்றி விற்றுடுவோம். இது சேத்துல மாட்டினா கூட நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா இது ஜீப்போடைய ஸ்ட்ரக்சரில் மேட் பண்ண வண்டி. இது பார்த்திங்கன்னா 4-wheel டிரைவு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எங்களுடைய ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சேராக இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆயிடுச்சு, அதனால் சன்செட்டு சூப்பராக தெரியுது பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆக போகுது. நான் பேக்கில் இந்த அன்லோட் பண்ணுற வீடியோஸை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பேடி வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டிராக்டருக்கு அன்லோட் பண்ணுறாங்க. எங்களுடைய டிராக்டர் பார்த்திங்கன்னா ஒரு 20 bags அளவு கேரி பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா 10 bags தான் அன்லோட் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் 10 bags வரணும். ஸோ அப்புறம் அந்த நெல்லை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு ஸ்டோர் பண்ணுவாங்க. இதுமாரி பார்த்திங்கன்னா எல்லா பேடியும் ஃபினிஷ் ஆகிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகிட்ட உடனே டீலர்ஸ் இருப்பாங்க. அந்த டீலர்ஸ் வந்து ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க. அந்த ப்ரைஸ்க்கு நம்ம ஓகே சொன்னோன்னா அவங்க லாரி அனுப்பி நம்மளுடைய பேக் நம்மளுடைய பேடியை பேக்ஸாக பிடிப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.